விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சிமெண்ட் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தாம்பரம் பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னைக்கு செல்வோர் நீண்ட தூரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கந்தன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னையிலிருந்து 16 வீல் கொண்ட லாரியை கார்த்திகேயன், விழுப்புரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் அதிகாலை 6 மணி அளவில் லாரியை ஓட்டி கொண்டு வந்துள்ளார். தாம்பரம் அடுத்த இரிமலூர் மேம்பாலம் அருகில் வரும்போது வலது பக்கம் உள்ள சென்ட்ரல் மீடியாவில் மோதியதால் லாரி விபத்துக்குள்ளானது. இதில் வந்து லாரி வந்து கரெக்டா வந்து இரிமலூர்ல இருந்து பெருமுட்டூர் மேம்பாலம் சென்ட்ரல் நடுவிலே விழுந்ததால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் லாரி டிரைவரை குரம்பு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளார். அத்துடன் வந்து இரும்பிலூர் வந்து பெருங்குளத்தூர் மேம்பாலம் வழியாக செல்லும் அனைத்து வண்டிகளும் செல்ல முடியாத காரணத்தால் தவித்து வருகின்றனர். பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய அனைத்து வண்டிகளும், அதாவது மதுரவாய் இடது பக்கமாக திருப்பி விடப்பட்டதால் மதுரவாய் பைபாஸ் வழியாக செல்வதால் அனைத்து வண்டிகளும் மதுரவாய் வழியாக, அதாவது பூந்தமல்லி ரோடு நோக்கி செல்வதால் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலைக்கு உள்ளது. மேலும் இதுவரை அந்த லாரி அப்படியே இருப்பதால் மிகுந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. அத்துடன் ஜேசிபி இயந்திரங்கள் வந்து உரக்கடத்திலிருந்து வருவதால் வரும் வழியெல்லாம் சாலை டிராபிக் இருப்பதன் காரணத்தால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து ஆய்வாளர் ஆனந்த் ஜோதி அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு உள்ளார். மேலும் டிசி மயில்வாகன் அவரும் வந்து கொண்டுள்ளார். மேல விபத்துக்குள்ளானதால் பெருங்குளத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் அனைத்து வண்டி நிறுத்தப்பட்டது. மேலும் தாம்பரத்திலிருந்து பெருங்குளத்தூர் செல்ல முடியாத காரணத்தால் 5 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கந்தன்.